பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்ததைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஒருநாள் விட்டு ஒருநாள் சுழற்சி முறையில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. கல்வியை பொறுத்தவரை தமிழகத்தை பின்பற்றி வரும் புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்படும் வாய்ப்புள்ளது. இதை கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சூசகமாக தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கல்வித்துறை செயலாளர் அசோக்குமார் இயக்குநர் உத்ரகவுடு ஆகியோருடன் தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன என்றும் ஆனால் புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாகும். 2ஆம் தேதி கிறித்தவர்களின் புனித நாளாக கல்லறை திருநாளாகும். 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகையும் வருகின்றது. எனவே இந்த விடுமுறை நாட்கள் முடிந்து நவம்பர் 2வது வாரத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிகின்றது. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.